நகைச்சுவை நடிப்பில் தனக்கென்று ஒரு பாணியை முன்னிறுத்தி சினிமா ரசிகர்களை சிரிக்க வைத்ததோடு மட்டுமல்லாமல் சிந்திக்கவும் வைத்தவர் நடிகர் மயில்சாமி. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பிறந்த இவர் முதன் முதலில் மிமிக்கிரி கலையால் பொதுவெளியில் அறியப்பட்டார். பிறகு 1984 ஆண்டு தமிழ் சினிமாவுக்குள் நுழைந்து காமெடி, குணசித்திரம் என பல பரிமாணங்களில் இதுவரை 200-க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். கமல்ஹாசனின் வெற்றி விழா, அபூர்வ சகோதரர்கள், ரஜினிகாந்தின் பணக்காரன், உழைப்பாளி படங்களிலும் நடித்திருந்தார். விஜயகாந்துடன் சின்ன கவுண்டர், சத்யராஜுடன் வால்டர் வெற்றிவேல் உள்ளிட்ட எண்ணற்ற படங்களில் நடித்துள்ளார். இவை தவிர நடிகர் விஜயுடன் கில்லி, அஜித்துடன் ஆசை, வேதாளம், வீரம், விக்ரமுடன் தூள் படத்திலும், ராகவா லாரன்ஸுடன் காஞ்சனா படத்திலும் நடித்துள்ளார். மேலும் விவேக் மற்றும் வடிவேலுவுடன் இவர் நடித்த அனைத்து நகைச்சுவை காட்சிகளும் இன்றும் காமெடி சேரல்களில் பிரபலம். வெள்ளித்திரை மட்டுமின்றி சின்னத்திரையிலும் நடித்துள்ள மயில்சாமி காமெடி டைம், மர்மதேசம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமானார். முன்னாள் முதலமைச்சர் MGRன் தீவிர விசுவாசியாக இருந்த இவர் சினிமா மட்டுமின்றி அரசியலிலும் கால்தடம் பதித்தார். இதன் தொடர்ச்சியாக கடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் விருகம்பாக்கம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டார். ஆனால் அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறவில்லை. அரசியல் மட்டுமின்றி சமூக சேவையிலும் தன்னை பல நேரங்களில் ஈடுபடுத்திக் கொண்டவர் மயில்சாமி. கொரோனா காலகட்டத்தில் தனது விருகம்பாக்கம் தொகுதியில் ஏராளமான நலத்திட்ட உதவிகளை செய்து மக்களின் நன்மதிப்பை பெற்றவர். அவரின் இந்த உதவும் குணம் பற்றி பல பிரபல நடிகர்கள் மேடையில் பகிர்ந்துள்ளனர். இவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த திரைப்படம் உடன்பால். கடந்த ஆண்டு இப்படம் நேரடியாக ஓடிடி தளங்களில் ரிலீஸ் ஆனது. இவர் நடித்து கடைசியாக திரையரங்கில் ரிலீஸான படம் தி லெஜண்ட். சரவணா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் சரவணன் அருள் நாயகனாக நடித்திருந்த அப்படத்தில் நகைச்சுவை வேடத்தில் நடித்திருந்தார் மயில்சாமி. இவருக்கு சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான தமிழக அரசின் விருதும் கிடைத்துள்ளது. கடந்த 2004 ஆண்டு ரிலீஸ் ஆன கண்களால் கைது செய் திரைப்படத்துக்காக அவருக்கு இவ்விருது வழங்கப்பட்டது. இப்படி சினிமாவில் புகழ் பெற்ற நகைச்சுவை கலைஞனாக வலம் வந்த மயில்சாமி கடந்த வருடம் பிப்ரவரி 19 சென்னையை அடுத்த கேளம்பாக்கத்தில் உள்ள சிவன் கோவிலில் சிவராத்திரியை விழாவை முடித்துவிட்டு வீடு திரும்பும் வழியில் நெஞ்சுவலி ஏற்பட்டு தனது 57 வயதில் மரணம் அடைந்தார். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மயில்சாமி என்னும் பிறவி கலைஞன் நடிப்பு ஆசையுடன் சென்னையில் சுற்றி கொண்டு இருக்கும் ஒவ்வொருவரிடமும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். சினிமா மற்றும் சின்னத்திரை செய்திகளை தெரிந்து கொள்ள கவர் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.